அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். அத்தை வந்துட்டு அடுத்த பைக்கால விழுந்து மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்துட்டு அதை இப்போ ரெண்டு நாள் போட்டேன், ரெண்டு நாள் இருந்து அதுக்கு முன்னமே இருந்தீங்க. 3 நாள் இல்லை இருந்து வந்துட்டு பிறகு 3 நாள் இருந்து ஜாழ்பாணம் கொண்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இப்போ பண்ணலாம் பார்த்துட்டு டாக்டர் வந்துட்டு பெரிய பதிலாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு மண்டையெல்லாம் முறைக்குது, அதை என்னென்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. அத்தைக்கும் பிள்ளைக்கு அதை கேட்டோன்னே எனக்கும் ஒரு கவலையாக இருந்துச்சு. ஓகே வந்துட்டு அத்தை சொல்லுவா, அத்தை உங்களுக்கு வந்து சொன்னேன் டாக்டர். எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு வருஷமா இருக்கு தானே. என்ன இருக்கு? தலை தூத்து, நெஞ்சு படக்கிற, மண் தவிர கிளினிக்கு போறேன். 7 வருஷமா ஆரம்பத்தில் போட்டதே கை வச்சு எனக்கு ரத்தம் காணாமல் கிளினிக்கே போட்டு நாட்டில் கருப்பு கருப்பாக வந்து ரத்தம் எல்லாம் ஏற்றினாங்க. அப்போ அதுக்கு கோயில் பண்ணலாம் கேட்கா திடீர்னு இந்த நெஞ்சு கொடுத்து மூச்சு வர அந்த பட்டு கொண்டு இந்த வெளியேற்க அப்படியே இருந்தால் ஒரு நாள் நெஞ்சு பட படம் நடிச்சு அப்புறம் இருந்துட்டு 1 வருஷத்துக்கு ஆரம்பத்தில் அதான் முதல் ஸ்டார்ட் சேர்ந்து திருப்பி ஒரு கன மாதமாக இருந்தாங்க. திருப்பி இப்போ 2 கிழமைக்கு முதல் திருப்பி ஒரு தலை சுற்று வந்து விழுந்த வண்டியில் நெஞ்சு படம் பண்ண அடிக்கையாகவே நான் போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுங்க. அப்படி விளாண்டுட்டு அடுத்த நாள் இப்படி எனக்கு செய்யுதுன்னு சொல்லி போனால் அப்புறம் அதை எக்கோ பண்ணி பார்க்கணும். சின்ன பிரச்சனை இருக்குமா போல தெரியுது. இப்போ நோமெல்லாம் இருக்குது தானே, இப்போ டேட் வந்ததெல்லாம் அதுக்கு பேக்கோ பண்ணணும்னு சொல்லி டேட் எல்லாம் போட்டு தந்துச்சுனேன். தங்களுக்கும் தகவலை தாங்க வந்து சொல்லியிருக்கேன். மண்டை முதல் அக்கௌண்ட் கதை கேட்கலையும் அத்தைக்கு போக்கியா இனிமே இருக்கு, அத்தை இந்த உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி அங்க சொன்னாங்க. அத்தை வந்தோடனே உங்களுக்கு அத்தையை வச்சு வீடு போடுறோம். அதை வந்துட்டு நிறைய பேர் வந்து 2-3 பேர்கிட்ட வந்துட்டு கோல் பண்ணிடலாம் கேட்டுச்சினோம். அத்தைக்கு ஓகே இருக்கா, அத்தை இப்போ அந்த சோமா இருக்கா அவங்களாம் எல்லாம் கேட்டுச்சினோம். நாங்கள் எல்லாருக்குமா எல்லாத்தையும் அந்த கேட்டு நல்லுள்ளங்களுக்காக வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை சொல்ல அதை வந்துட்டு அத்தையை விரும்பி பார்க்குறவரு வந்து நிறைய பேர் அவைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் அறியப்பட்டோமே. ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலு கிளினிக் தான் நண்டு கிளினிக் போகணும்னு சொல்லி இருக்கா பிள்ளைய தூரத்தோட போனால் போய் இவரை தான் கூட்டிக்கொண்டு போகணும். கூட்டிக் கொண்டு போகணும் கதையும் கொஞ்சம் மனம் ஒரு வந்தது மாதிரி தான் இருந்தது. அப்போ ஜோமிலேயும் அந்த ஜோசனையோட வந்து ஒன்று இருந்தேனா அப்படி வந்து ஒன்றுக்கு இல்லை முதல்ல ஒரு சொட்டு தூரம் போகல. எனக்கு அப்படி நெஞ்சு கூட காலையும்
பத்து நிமிஷத்துக்குள்ள எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். எல்லாரும் கூட நிறையா எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு ஒன்றுமே தெரியும். எல்லாமே எல்லாம் பேங்கரும் வேணாம், கண் திறக்கவும் குரல் கேட்குது ஆனால் கண் திறக்க முடியல. அப்படி எல்லாத்தான் எங்கள் போட்டுக்கு கொண்டு போய் எல்லாரும் பார்த்து டெக்கோ பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு முதலே நாங்கள் பார்ப்போம்டான சொன்னான்ட்டு உடனே ஆம்புலன்ஸில் டாக்டர் வந்துட்டு டெக்கோ பண்ணி பார்த்துருவேன். அப்போ பார்க்கலான்னு கேட்டுச்சுங்க. நீங்கள் கடுமையாக இதை யோசிக்கிறீங்களோ கவலைப்படுறீங்களோ உங்கள் சரியாக தாக்கம் அடைஞ்சிருக்கு எங்களை என்ன காரணம் அதெல்லாம் கேட்டு என்ன வருத்தம் வந்துட்டு அம்மாவும் இல்லை அப்பாவும் போக போறாரு. அப்படி இருக்கும்போது டாக்டர் நான் பார்த்துட்டு சொல்லி சொன்னேன், உங்களுக்கு சரியான ஒரு வீக்காக இருக்கு, தட்டி வச்சு தான் பார்க்கணும். ரெண்டு மாதத்த வழி உங்களுக்கு காரம் ரெண்டு மாதத்தளவானது நீங்கள் தாழ்வானம் முதல் நாட்டு பார்ப்பேன் அடுத்த நாள் செய்யுங்கோ. உங்களுக்கு ஒரு போம் இருக்காங்க அதில் பற்றி கழுவி தந்துருக்குறோம், அந்த பற்றி நீங்கள் கரையக்கில் வாங்கணும் வாங்கணும். ஆனால் இந்த வயசு பிள்ளை நான் அப்படி எனக்கு இந்த காட்டு அடிக்கிறது தாண்டியே வச்சு பார்க்க போறான்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டு மாதத்தால வேற சொல்லி என்னவோ கடவுளின் இருந்து எனக்கு பற்றி வைக்க விருப்பம் இல்லாம இருந்தாலும் காட்டு கூடுதலா அடிக்கிறபடியால நாங்க பற்றிய வச்சாதான் கொஞ்சம் உடனே நாங்கள் பார்க்கலாம். இப்பயே நீங்க கைவிட்டீங்களா இப்ப இந்த தங்கல்ல ஒண்ணுமே செய்யலாம். உள்ளத்தின் வேதனை தெரியும், சும்மா சொல்லலாம் சொன்ன பற்றியா கொஞ்சம் நாங்கள் எழுதி தந்துருக்கோம். அது இந்த பற்றியத்தான் பெரியக்க வாங்கி கொண்டாங்க. எங்களுக்கு அந்த பற்றிய உடம்புகளை வைக்கிறதுனாலே பெரிய ஒரு தாக்கத்தை தான் எனக்கு நினைக்கிறேன். அப்படியே எங்க சொந்தத்துக்கே ஃப்ரீ வச்சு தெரியாது. எனக்கு தட்டி வைக்க தட்டி வைக்க சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கடவுள் கொண்டு இருக்கிறான். அதாவது நான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போய் வந்து பற்றி வைக்கிறேன்னு சொன்னா போயிடலாம். எனக்கு தெரியாத செய்யாமல் மற்ற விவாவோட கூட வாரிசமே சமையல் வேலை செய்வேன்னு சும்மா அவங்க நடந்து போனாலும் கூட ஒரு ஆள் போகணுமேனு சொன்னா அவளைச்சிட்டு அந்த எல்லாருக்குமே வளமையா அந்த தலைச்சிட்டு கொண்டு வரல. எனக்கு எதுவும் சொன்னா இவாக்கா தெரியாதுன்னு சொன்னா தெரியாம அப்பனை
பிரச்சு கொண்டு வந்து செய்யாரு அவ சொல்லலாம். அங்கிட்ட மாதிரி அதாவது அவட கூட ரெண்டு நாளும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லித்தான் விட்டாரு. அம்மா வந்து ரெண்டாவது அத்தியோட ரெண்டு நாளா வந்து ரெண்டாவது பிரயோகம் எல்லாருக்குமே நான் கலகலப்பா சிரிச்சு சந்தோஷமா இந்த வீட்டுக்கு செய்வோம்னா இப்ப எனக்கு இப்படி பத்தியோ இப்ப எனக்கு பற்றி வச்சாதான் நினைக்கணும்னு சொன்னா வந்துட்டு பெரிய ஒரு அந்த மேல இருக்கு பெரிய ஒரு எனக்கு அதுதான் தெரியும் தங்கான வரி எப்படி இருக்குமான்னு சொல்லி உண்மைக்கு வந்துட்டு அத்தைக்கும் அதுக்கான செலவுகள் வந்துட்டு தெரியாது அதுல சொல்ல கவலையா தான் உங்களுக்கு நாங்க அறியப்படுத்தோம் ஒரு சிலர் வந்துட்டு நேசிச்சு பாக்குறீங்கள எங்களை வீடியோ போடையும் ஒரு நாள் போடையும் போன் பண்ணி கேட்பீங்கல்ல நம்ம வீடியோ போடலேன்னு சொல்லி அவைகளுக்கு அதை வந்துட்டு நாங்கள் வீடியோ பதிவுக்கிறோம். ரெண்டு மாதம் செல்லும் அது வந்து நிறைய முடியும் அப்படிப்பட்ட ஓகே உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. உண்மைக்கு வந்துட்டு எவ்வளோ தான் அத்தை நடந்த பிரச்சனை அத்தையும் வந்துட்டு நெழுவாடும் வீடியோ அன்னைக்கு இப்போ மெயின் அதுக்கான கட்டாயப்படுத்தல நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அது வந்து பிடிச்சா மட்டும் செய்யலாமே. ஓகே நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து நான் முடிச்சு கொள்வோம் மற்ற வந்து அத்தை இனிமேல் அடுத்த கட்டங்கள்னு சொல்லி உண்மைக்கு வந்து அறிய தருவோம். ஓகே தொடர்ந்து நான் முடிச்சு கொள்வோம் சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பாட்டு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களை பெறும். இதோட இந்த வழி நான் முடிச்சு கொள்வோம். பாய்.